வளையாள் மூடப்பட்ட ஒரு பெரிய கூடையில் நிறைய கௌதாரி பறவைகளும் ஒரு சிறிய கூடையில் ஒரே ஒரு கௌதாரி பறவையும் இருந்தன வந்த வாடிக்கையாளர் கௌதாரி என்ன விலை என்று கேட்டார் இருநூறு ரூபாய் என்று சொன்னார் வியாபாரி சுற்றிலும் பார்த்த அந்த வாடிக்கையாளர் தனியாக இருந்த அந்த கௌதாரி பறவை காண்பித்து இதன் விலை என்ன என்று கேட்டார் வியாபாரி இது விற்பனைக்கு அல்ல என்று சொன்னார் வாடிக்கையாளர் வற்புறுத்தவே இதன் விலை ஐயாயிரம் ரூபாய் என்று சொன்னார் ஆச்சரியம் அடைந்த அந்த வாடிக்கையாளர் இதற்கு என்ன விசேஷத்தன்மை இருக்கிறது என்று கேட்டார் இது என்னுடைய செல்ல பிராணி மேலும் மற்ற கவுதாரி பறவைகளை சிக்க வைக்கும் வேலையை இது செய்கிறது வலைகளை ஒரு இடத்தில் பரப்பிவிட்டு ஓரத்தில் இந்த கவுதாரி பறவை நிற்க வைத்து விடுவேன் இது சட்டம் போட்டவுடன் மற்ற கவுதாரி பறவைகள் யோசிக்காமல் அந்த வலையில் வந்து நின்றுவிடும் நானும் எளிதாக பிடித்து கூண்டில் அடைத்து விடுவேன் மேலும் இதற்கு பிடித்த உணவுப் பொருட்களை நான் கொடுத்து வருகிறேன் இதுவும் சந்தோஷமாக என்னுடன் இருக்கிறது என்று சொன்னார் புத்திசாலியான அந்த வாடிக்கையாளர் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பறையை வாங்கி சந்தை என்றும் பாராமல் கழுத்தை முறுக்கி கொன்றார் அருகில் இருந்த வாடிக்கையாளர் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டார் தன் இனத்தையே தன் சுயலாபத்திற்காக தன் மக்களை காட்டிக் கொடுக்கும் இந்த துரோகிக்கு இந்த மண்ணில் வாழ உரிமை இல்லை என்று சொன்னார் அந்த வாடிக்கையாளர் புரிகிறதா நண்பர்களே நம்மைச் சுற்றிலும் இதுபோன்ற ஐயாயிரம் விலைமதிப்புள்ள கவுதாரிப் பறவைகள் நிறைய இருக்கின்றன நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்